நற்பவி 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 பக்தி ட்ரீம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கணக்கம்பட்டியாரின் அற்புதங்கள், கணக்கம்பட்டியார் மேஜிக் பிகம் நவ். கணக்கம்பட்டியார் பற்றி நம்ம ஏற்கனவே நம்முடைய இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சாமி பற்றி நிறைய சொல்லலாம். அவர் பாம்பாட்டி சித்தரின் அவதாரங்களில் ஒருத்தர். சித்தயோகி சிவபிரபார சுவாமிகளின் அவதாரம்தான் கணக்கம்பட்டியார். கணக்கம்பட்டியாரின் இயற்பெயர் காளிமுத்து சுவாமிகள். அவருடைய அற்புதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தருக்கு வந்து ரொம்ப உடல்நிலை, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வயிறு எல்லாமே வெந்து புண்ணாகி இருந்தது அப்படின்னு அவர் வந்து சாமியை போய் பார்த்துருக்கார். அப்போ சாமி வந்து சுண்ணாம்பு தண்ணியை வந்து கரைச்சி இதை குடி அப்படின்னு சொன்னதும், நம்மளாக இருந்தால் குடிப்போமா, ஏன்னா குடல் ஃபுல்லாக வெந்து புண்ணாயிருக்கு, இன்னும் சுண்ணாம்பு தண்ணியை வந்து குடிக்க சொல்கிறாப்புல வெந்து இதாகிறதுக்கா அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். அந்த பக்தர் அதை குடித்து பிறகு பார்த்தால் அவருக்கு அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி இது மாதிரியானது இல்லாமல் குணமானார். 10 கையில் பாடுபட்டு 5 கையில் சாப்பிடு சாமி அப்படின்னு அவர் தெய்வத்தின் குரல், சர்க்குருவின் குரல், அதில் அவர் சொன்ன இது கோட்ஸ். கணக்கம்பட்டியாரோட கோட்ஸே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிதானமாகவும் நேர்மையாகவும் சூதானத்துடன் செயல்படு பாடுபடு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்போ நிதானம் நேர்மை சூதானம்னா நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் என்ன சொல்கிறாரு. எல்லாவற்றிலையும் பொறுமை அவசியமாக இருக்க வேண்டும். நம்பிக்கையுடன் அவரை நம்ம கும்பிட்டோம்னா எல்லாத்தையுமே அவர் பார்த்துக்குவார். நான் வந்து நிறைய இடங்களில் நான் பதிவு பண்ணியிருக்கேன், கணக்கம்பட்டியாரை நம்பினோர் கைவிடப்படார், கடவுளை நம்பினோர் இப்படி கைவிடப்படாரோ, நமக்கு வந்து கட்டம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் விட்டுட்டு சாமியை வந்து உடம்பு புடியாக பிடிச்சிக்கணும். அவரை உடம்பு புடியாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கனாலே போதுமானது. உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய மகா சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், சித்தர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர், மன்னாதி மன்னனாக இருக்கக்கூடியவர் கணக்கம்பட்டி மகாபிரபு. நானே வந்து கணக்கம்பட்டிக்கு வந்து நிறைய தடவை நான் போயிருக்கேன், நிறைய பேரை நான் அனுப்பியிருக்கின்றேன். உதாரணமாக சொல்லணும்னா, ஒருத்தருக்கு வந்து வேலை இல்லாமல் ரொம்ப சிரமத்தில் இருந்தார், வேலை கிடைக்கல அப்படின்னு என்னை தேடி வந்து பார்த்த பொழுது, கணக்கம்பட்டிக்கு ரெகுலராக போங்க, நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் அது போனாரா வச்சாரா எதுவுமே நான் அதுக்கப்புறம் தொடர்பில் வரல. ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து அவரை வந்து என்னை வந்து தொடர்பு கொண்டு பேசினார். நான் கணக்கம்பட்டியை கும்பிட ஆரம்பித்தேன், நீங்கள் சொல்லி வழி காமிச்சிங்க. அங்கே போய் ஒரு 6 மாதத்துலேயே அவர் லண்டனில் அவருக்கு வேலை கிடச்சி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி வந்து கை நிறைய சம்பாதிக்கிறார். ஸோ வந்து யாருக்கு என்ன எப்படி எப்பொழுது நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது ஐயா தான், சர்க்குரு தான். சர்க்குருவும் சாய்பாபாவும் ஒன்று. கணக்கம்பட்டியார் எடுத்த அவதாரங்களில் ஒன்று தான் ஸ்ரீடி சாய்பாபா. அதே மாதிரி காசியில் இருக்கக்கூடிய திரைலிங்கேஸ்வரர் சாமியும் அவர் தான், திரைலிங்க சுவாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அவதாரங்கள் மொத்தமாக வந்து நிறைய எடுத்திருக்காரு. சித்தயோகி சிவபிரபார சுவாமியோட இதில் தான் அவர் வர்றார். பாம்பாட்டி சித்தரோட அவதாரமாக இருக்கக்கூடிய கணக்கம்பட்டியாரை நீங்கள் தேடி சென்று வழிபடுங்கள். திண்டுக்கல் டு பழனி செல்லும் சாலையில் கணக்கம்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அவர் வாழ்ந்த வீடும் அங்கேயே தான் இருக்குது. அவருடைய வீட்டிற்கும் அனைவரும் செல்லுங்கள். அவருடைய குலதெய்வம் வந்து ஜக்கம்மா. இவரே வந்து காளியோட அம்சமாக இருக்கக்கூடியதுனால தான் அவரோட பேரும் காளிமுத்துவாக சொல்லப்படுகிறது. இவர் போகர் அம்சமாகவும் இருக்கார், பழனி முருகனோட அம்சமாகவும் இருக்கிறதுனால தான் அழுக்குமூட்டை சித்தர் பழனிச்சாமி சர்க்குரு கணக்கம்பட்டியார்னு சொல்கிறது உண்டு. இன்றைக்கி வந்து அவருடைய சமாதியானது நிறைய பேருக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கின்றது, அதிசயங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. என்னுடைய வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்திய மகா சர்க்குரு, என்னுடைய குருநாதராக நான் அவரை வழிபட்டு கொண்டிருக்கின்றேன், என்னுடைய குலசாமியாகவே அவரை நான் வழிபட்டு கொண்டிருக்கின்றேன். அவரை கும்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் என் வாழ்க்கையில் வந்து ஒரு வெளிச்சம் கிடைத்தது, எனக்கு ஒரு வழி கிடைத்தது. என்னை பின்பற்றக்கூடிய அனைவருமே வந்து கணக்கம்பட்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
நிறைய அற்புதங்களை வந்து அவர் செய்திருக்கின்றார். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைத்திருக்கின்றது, திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடந்திருக்கின்றது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கின்றது, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கு அவருடைய சந்தனமே அருமருந்தாகவும் அவருடைய விபூதியுமே அருமருந்தாகவும் இருந்திருக்கின்றது. கனகம்பட்டியை பொறுத்த வரைக்கும் அவரை நம்ம மனசில் நினச்சிட்டு நம்ம வீட்டிலே படத்தை வச்சு கும்பிட்டோம்னா அவர் நம்ம வீட்டுக்கே வந்துருவார். அவரை பற்றி நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய புகைப்படத்தை அடிக்கடி பார்ப்பீங்க. எப்படி நம்ம சாய்பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, சாய்பாபா டிவோட்டிக்கு எல்லாமே வந்து சாய்பாபா தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு கார் போகும்போது அதில் ஒரு புகைப்படம் வரும், இல்லைனா யாராவது வந்து சாய்பாபா பிரசாதம் நமக்கு வந்து கொடுப்பாங்க, இல்லை நம்ம போகிற வழியில் ஒரு சாய்பாபா கோயில் இருக்கும். நான் சமீபத்தில் வந்து இங்கே சென்னையில் வந்து இருக்கிறேன், சென்னையில் வந்து இருக்கிற பட்சத்தில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றேன், அங்கே அவருடைய ஃபோட்டோ வச்சு சத்குருவே சரணம்னு இது பண்ணியிருந்தாங்க. அது வலசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணார்பணம்ங்கிற ஒரு ஹோட்டலு, அங்கே வந்து சத்குருவை பார்க்குறேன், இந்த பக்கமும் சாய்பாபாவோட படமும் வச்சுருக்காங்க. ஸோ அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகியிருக்காரு, ஒரு சத்குருவாக இருக்கிறதுனால தான் நம்ம போய் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கணக்கம்பட்டி நம்ம போக முடியல, இன்றைக்கெலாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னாலும், நீ எதுக்குடா சாமி நீ நான் என்னை வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன், நானே உன்னை தேடி வந்துடுறேன், நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன், நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேங்கிற பேரில் கொடுக்கக்கூடியவர் தான் சத்குரு நாணவள்ளல், நாணவள்ளல்னு சொல்லுவாங்க அவரை. கணக்கம்பட்டியார் வந்து அவருடைய கோட்ஸ் வந்து அதை பற்றி ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம பார்ப்போம். சாமியை நம்ம வந்து வழிபடுறதுக்கு உகந்த நாளாக அவருடைய நட்சத்திரமான புனர்பூசம் வந்து மிக முக்கியமான நாள். அதுக்கப்புறமா பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் நிறைய கூட்டம் அங்கே செல்கின்றார்கள். அப்புறமா வந்து வியாழக்கிழமைங்கிறது குருவாரங்கிறதுனால சித்தர்களுக்கு உகந்த நாள்ங்கிறதுனால போகலாம். பொதுவாகவே நாளும் கோளும் நலிந்தோருக்கு இல்லை, இந்த நட்சத்திரத்தில் தான் போகணும், இந்த திதியில் தான் போகணும், இந்த நாளில் தான் போகணும் அப்படின்னு எந்த ரூலும் கிடையாது. அவரை நீங்கள் வந்து எப்படி வேண்டுமானாலும் அவரை எந்த நாளில் வேண்டுமானாலும் போய் தரிசனம் செய்யலாம். சாமி வாழ்ந்த காலத்தில் அவர்களுடன் இருந்தவர்கள் சொன்ன விஷயங்கள், வரலாற்று நிகழ்வுகள் எல்லாமே எனக்கு வந்து என் காது கூட நான் கேட்டது நிறையா. அதில் வந்து சாமி வந்து நிறைய அற்புதங்களை செய்திருக்கின்றார். அவருடைய தரிசனம் கிடைத்தவர்கள் எல்லோருமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. நடிகர்கள் சூர்யாவும் சரி, அவருடைய தம்பி கார்த்தியும் சரி, கணக்கம்பட்டியாரால் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒரு காலத்தில் வந்து அவங்க அந்த பக்கம் போயிருந்தபோது இங்கே ஒரு மகான் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சு அங்கே போயிருக்காங்க. அங்கே போன இடத்துல வந்து அவர் ஒரு கல்லில் உட்காந்து இந்த கல்லை இங்கே நகர்த்து, இந்த கல்லை இப்படி திருப்பி போடு அப்படின்னு சொன்னோடனே இவங்க அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து அவருடைய இயற்பெயர் சரவணன், சூர்யாவோட இயற்பெயர் சரவணன். அவர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் இதில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவங்க கூட இன்னொரு ரெண்டு பேரும் போயிருந்தாங்க. இவங்க வந்து அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்புறமா போய் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொன்னே அந்த சாப்பாடை ரசம் மோர் சாம்பார் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது சாப்பிடு சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களும் சாப்பிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து சென்னை வந்த பிறகு தான் அவருக்கு வந்து பட வாய்ப்புகள் வந்து படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைத்து இன்றைக்கி வந்து அவர்கள் ரெண்டு பேருமே மிகப்பெரிய நடிகர்களாக ஜாம்பவான்களாக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு அன்னைக்கு அவர்கள் சாமியின் நேரடி தரிசனம் கிடைத்ததுனால தான். இதை பற்றின ஆர்டிக்கிள் வந்து ராணியில் வந்து வந்திருக்கு. அவங்களும் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க. திரையுலக மார்க்கண்டையன சிவகுமார் சாரும் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காரு. இப்போது இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து யோகி பாபு அடிக்கடி அங்கே போய்கொண்டிருக்கின்றார், நடிகை சீதா போயிருக்கிறாங்க, இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் பிரபலங்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து அங்கே படையெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஐயாவோட ஜீவசமாதியில் போய் தரிசனம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கி வந்து அந்த ஜீவசமாதி அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் மற்ற பிரபலமான கோயில்களுக்கு எவ்வளோ கூட்டம் வருதோ அதே மாதிரி 100,000 பேர்லாம் வந்து ஒரே நாளில் கூடுற அளவுக்குலாம் நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நான் ஆரம்ப காலத்தில் அந்த கொரோனா டைம்லலாம் லாக்டவுன் பீரியட்லாம் நாங்கள்லாம் வந்து அங்கே போய் வந்து என்னை சார்ந்தவர்களும் என்னை பின்பற்றக்கூடியவர்களும் நாங்கள் வந்து அங்கே போய் அகவல் பாராயணம் படிச்சுக்கிட்டுலாம் இருந்திருக்கோம். சென்ற குரு பூஜையில் எனக்கு வந்து அங்கே போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு பகவான் எனக்கு வாய்ப்பளித்தார். கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருந்தாங்க. அந்த இடத்துல போய் அங்கே வந்து நாங்கள் வந்து அகவல் பாராயணம் படிக்கக்கூடிய வாய்ப்பையும் அங்கே வந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்பையும் பகவான் சர்க்குரு வழங்கியிருந்தார். அதே மாதிரி வந்து
அங்கே வந்து மகேஸ்வர பூஜை நடந்தது. அதில் கலந்துக்கக்கூடிய பாக்கியம், மகேஸ்வர பூஜை அப்படிங்கிறது சாதுக்கள் சன்னியாசிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் 1008 பேர் வந்து அவங்க வந்து சமபந்தி போஜனம் மாதிரி சாப்பிடுவாங்க. அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், அவங்க சாப்பிட்ட சாப்பாடை நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மகேஸ்வர பூஜையை பற்றியே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். யார் ஒருவர் மகேஸ்வர பூஜையை தன் செலவில் செய்கிறாங்களோ, அதுவும் ஒரு கோயிலில் வைத்து செல்கின்றார்களோ, அவர்களுக்கு பீடித்த கேடுகள் அனைத்துமே நீங்கும், அவர்களுடைய தலைமுறைகளும் வற்றாத செல்வத்துடன் வெற்றியுடன் திகழ்வார்கள், புகழுடன் திகழ்வார்கள், நீண்ட ஆயுளுடன் இருப்பார்கள். அப்படிப்பட்ட 800,000 பேர் ஏதோ அந்த டைமில் கூடினாங்க அந்த குரு பூஜையில். லாஸ்ட்டு இந்த இயரில் நடந்த குரு பூஜையில் ஒவ்வொரு குரு பூஜையும் இந்த மார்ச் மாதத்தை ஒட்டி இல்லை பிப்ரவரி மாதத்தை ஒட்டி தான் வரும். அந்த இதில் தான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவருடைய குரு பூஜை கொண்டாடப்படவும். அடுத்து வந்து 2023 வரக்கூடிய இது வந்து பிப்ரவரி மாதத்தில் வருதுன்னு நினைக்கிறேன். அந்த குரு பூஜையில் கலந்துக்க நிறைய பேர், நிறைய பக்தர்கள் வருவாங்க. இன்றைக்கி வந்து கணக்கம்பட்டியோட புகழ் உலக அளவில் பரவிட்டுருக்குது. மலேசியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, நியூயார்க், அமெரிக்கா, இப்படி நிறைய இடங்களில் அவருக்கு பக்தர்கள் இருக்காங்க. மதுரையில் வில்லாபுரம் இடத்துல வந்து அவருக்குன்னு ஒரு தியான பீடம், மதுரையில் அவர் வந்து போய் தங்கிட்டு இருந்தது போயிட்டு இருந்த இடத்துல ஒரு பீடமும் இருக்கின்றது. இப்போ சென்னையிலையும் வந்து சிறுவாபுரி பக்கத்தில் கணக்கம்பட்டி அவங்களுடைய பக்தர்கள் அங்கே ஒரு அன்னதான இதை வந்து ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது மாதிரி நிறைய ஊர்களில் ஐயாவுக்குன்னு இப்போ வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க வந்து அவங்களுக்கு என்ன முடியுதோ ஒரு சின்னதாக ஒரு சிலையை வச்சு அங்கேயே கும்பிடுற அளவுக்குலாம் வந்து டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ உங்களுக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், கர்மவினையின் தாக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஜாதக கோளாறு இருக்கக்கூடியவர்கள், எல்லா பிரச்சனையும் எனக்கு இருக்குது, எனக்கு தீர்வே கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கணக்கம்பட்டி சென்று வாருங்கள். ஐயாவுடைய அற்புதங்களை பற்றி எனக்கு பேச வாய்ப்பளித்த சர்க்குருவுக்கு மிக்க நன்றி. இன்னும் நிறைய இதை பற்றி நான் சொல்கிறேன், அவர் வாழ்ந்த காலத்தில் நடந்த அற்புதங்கள். நான் நிறைய பேருக்கு வந்து கணக்கம்பட்டியாரை சொல்லி அவங்க போய் அவங்களுக்கு என்னென்ன அற்புதங்கள் நேர்ந்தது என்பதை பற்றியும் நாம் பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.